நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை வில்லிவாக்கம் ரங்கராஜ் காலனியைச் சேர்ந்தவர்தான் கௌஷிக். வயது 28, 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இவரது கணவர் ரதி டெக்ஸ்டைல்ஸ் என்ற துணிக்கடையில் பணிபுரிந்து வருகிறார். கர்ப்பிணியாக உள்ள கௌஷிக் வழக்கம் போல நேற்று முன்தினம் மருத்துவ பரிசோதனைக்கு சென்று விட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை துணிக்கடைக்கு சென்று கணவரிடம் காண்பித்துவிட்டு வீட்டுக்கு ரங்கதாஸ் காலனி மெயின் ரோடு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த வருமானத்துறை போர்டு பொறுத்திருந்த கார் அதிவேகமாக வந்து கர்ப்பிணியின் பின்னால் பலமாக மோதியது. இதில் சிறிது தூரம் தூக்கி வீசப்பட்ட கௌஷிக் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை இயக்கிய பெண் அங்கிருந்து கண் இமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றும் விட்டார். இது தொடர்பாக உடனே போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த திருமங்கலம் போலீசார் கர்ப்பிணியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டும் வந்தனர். விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து ஏற்படுத்திய கார் வருமானத்துறை அதிகாரி ஒருவருக்கு சொந்தமானது என்றும் தெரிய வந்துள்ளது. காரை ஓட்டி வந்தது சென்னை கொளத்தூரை சேர்ந்த ரூபாவதி என்ற பெண், வயது 40 என்பதும் வெளியாகியுள்ளது. இவர் வருமானத்துறை அதிகாரியின் கள்ளக்காதலி என்பதும் தினமும் அவரது வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரி தனது காரை அனுப்பி சாப்பாடு வாங்கி வர சொல்வது வழக்கம் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் ஓட்டுநர் அரவிந்த் என்பவர் காரில் ரூபாவதி வீட்டிற்கு சென்றும் உள்ளார். பின்னர் ரூபாவதி தனது கள்ளக்காதலான வருமான வரித்துறை அதிகாரிக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு புறப்பட்டுள்ளார். அதிவேகமாக காரை ஓட்டிய போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி மீது மோதியதும் தெரிய வந்துள்ளது.